வணக்கம் வெபுட் வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கிறது வெபுட் ஷேனல் தான் நாங்கள் ஹெர்ஸ்ட் பார்த்தி ஸோ ஸ்பைடர் மேன் நோவையும் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே எக்ஸைடாக இருப்பீங்க அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் கூட புக் பண்ணியிருப்பீங்க என்கிட்ட வந்து டிக்கெட்ஸ்லாம் வெளித்தமாக விட்டுட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் வந்து பார்க்கிறாங்க நிறைய வித்துட்டுருக்குன்னு கூட இருக்காங்க ரீசெண்டாக ஸோ இப்போதையும் வந்து பார்க்கிறேன் இப்போ ஒரு நியூ போஸ்டர் வீடியோ வந்து பார்க்குறேன் கிடச்சிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்க்க வந்து இந்த தேட்ரு வீடியோவில் வந்து நம்ம த்ரீ ஸ்பைடர் மேன்ஸை காமிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தேட்ரு வீடியோ வந்து பார்த்தா ஜெர்ஸ்ட் வந்து பிறகு வந்து ஒரு டிவி ஸ்பாட் மாதிரி தான் பட் எல்லாமே வந்து பார்த்தா த்ரீ ஸ்பைடர் மேன்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பிறகு வந்து நியூ போஸ்டர்ஸையும் இந்த வீடியோ அப்போ ப்ரேக் டவுன் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ செம்மை காய் ஸோ ஃபுல்லாக பாருங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தேன் நம்ம நியூ போஸ்டர்ஸ் பற்றி பார்த்துருவோம் ஸோ இந்த ஒரு போஸ்டர் வந்து பார்த்தா என்னடா தெரிஞ்சிட போகுதுன்னு கேட்டிங்கன்னா போஸ்டரில் வந்து பார்த்தா நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கிறேன் வந்து ஒரு ஹிடன் டீடைல் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் கிரீன் கோப்டின்னு ஸோ கிரீன் கோப்டின் நிறைய பேர் வந்து பார்க்குறேன் ஒரு தேரி இருந்துச்சு ஐ மீன் வந்து பார்க்கிறேன் நம்ம ரெண்டு பேர் நம்ம க்ரீன் காப்டின்னு இருப்பாங்க ஸோ ஒருத்தர் மட்டும் இருக்க மாட்டேன் நம்ம வில்லியம் டஃபே டூவல் ரோல் வந்து பார்க்க ப்ளே பண்ண போகிறான்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்க்கிறேன் எதுவுமே கிடையாது ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ஒரு போஸ்டர்லேயே வந்து பார்த்தா நமக்கு வந்து ரெண்டு கிரீன் காபிலுமே ஒன்று தான் ஐ மீன் வந்து பார்க்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹுடி போட்டிருக்க ஒரு கிரீன் இருப்பார் ஸோ அவர் வந்து பார்த்தா வந்து அப்கிரேட் ஷூட்டில் வந்து பார்வை வந்து நார்மலான ஷூட் தான் அதுக்கப்புறம் நம்ம வில்லியம் டேஃப் எ ஒரிஜினலான ஒரு வந்து பார்யா வந்து நம்ம ஒரிஜினல் ஷூட்டில் வந்து பரவாயிர் இருப்பார் ஸோ நம்ம கிரீன் காவலியை பற்றி பேசினா வந்து பார்வையான் அவர் தான் அந்த படத்தோட மெயின் வில்லனாகவே இருக்க போகிறான்னு சொல்லியிருக்கேன் என் கேட்டியாவது வந்து இந்த படத்தில் அவரோட ரோல் மிகப்பெரிய ஒரு ரோல் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வில்லன்ஸ் அண்ட் நம்பர் சின்சிக்ஸ் அண்ட் ஆல்ஸோ நம்ம பீட்டர் பார்க்கர் ஸோ இவங்க குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டபுள் கேம் ஆடுற மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பார் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐ திங்க் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது இவங்களை திருப்பி வந்த இடத்துக்கே அனுப்புகிறேன் ஐ வில்லன்ஸ் வந்த யூனிவர்ஸ்க்கே திருப்பி அவங்கள அனுப்புறதுக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கிரீன் கோவிலு படையா வந்து ஒருத்தர் தான் இருக்காரு இந்த படத்தில் ஸோ இவருக்குமே எல்லாருமே வந்து பார்த்தா ரெண்டு பேர் நினச்சிட்டு இருப்பீங்க ஸோ அப்படி நினச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த பார்த்தா வந்து மறந்துடுங்க ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு செட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீப்பிள் மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டாக்காக் வந்து பார்த்தா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவர் ஒரிஜினல் ஷூட்டில் இருந்தார் ஐ மீன் நம்ம டென்டக்கல்ஸ் வந்து பார்த்தா வந்து நம்ம அயன்மேன் டெக்னாலஜி முன்னாடி அவரோட ஓன் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்ம அயன்மேன் டெக்னாலஜி அந்த மாதிரி ஒரு ஷூட் அப்கிரேட் தான் தவிர வந்து பார்த்தா வந்து மற்ற மாதிரி இது வந்து ஒரு ரெண்டு பேர் டிஃப்ரெண்ட்டான பர்சன்ஸ் வந்து பார்க்க கிடையாது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்ம ஸ்பேரமே போஸ்ட் போஸ்டர்ஸ்க்கு வந்து வருவோம் ஸோ இது வரைக்குமே அந்த பிறகு வந்து ஒரு போஸ்டரில் கூட நம்ம த்ரீ ஸ்பேடமன்ஸ் பற்றி வந்து பிறகு எதுவுமே நம்ம சோனி அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணல பட் இருந்தாலுமே அந்த பிறகு வந்து எல்லாருமே த்ரீ ஸ்பேடமன்ஸ் கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த த்ரீ ஸ்பேடமன்ஸ் கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து பிறகு இருப்பாங்கன்னு சொல்லி வந்து பிறகு நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த நம்ம வீடியோ பார்த்தாலே ஸோ அதுக்கப்புறம் வந்து பிறகு நம்ம எலக்ட்ரோ ஸோ நம்ம எலக்ட்ரோட்ட வந்து பிறகு ஒரு போஸ்டர் வந்துச்சு அண்ட் நம்ம எலக்ட்ரோ வந்து பிறகு வந்து ஆக்சுவலாக நம்ம ஆர் கிரியேக்டர் அவர்கிட்ட இருக்குன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஸோ ஆர்க் கிரியேக்டர் எப்படி அவர்கிட்ட கிடச்சிச்சு அண்ட் வந்து யார் அதை கொடுத்துருப்பா ஸோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிறகு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு போட்டிருக்கேன் ஸோ முடிஞ்ச செக் அவுட் பண்ணி பாருங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாருங்கள் இந்த ஆர்க் ரியாக்டரை பார்க்கும்போது ஸோ நம்ம டோனி ஸ்டார் கிரியேட் பண்ணால் ஆர்க் ரியாக்டர் மாதிரி தான் இருக்குது இது நம்ம டெக்னாலஜி ஐ மீன் நம்ம ஒரு க்ளோஸ் அப் லுக் இது வரைக்குமே வந்து பாருங்கள் இந்த ஒரு விஷயம் தான் கிடச்சிருக்கு ஆனால் நம்ம டோனி ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணால் ஆர்க் ரியாக்டரோட டிசைன் கிடையாதுங்க இது வந்து பாருங்கள் நம்ம ரீசெண்டாக நம்ம டோனி ஸ்டார்க் ஐ திங்க் நம்ம மார்க் ஃபார்ட்டிலேருந்து கிரியேட் பண்ண அந்த ஒரு டெக்னாலஜியோட ஆர்க் ரியாக்டர் மாதிரி தான் இருக்குது ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஆர்க் ரியாக்டரில் வந்து பாருங்கள் வந்து ரெண்டு மூணு டைப் இருக்குன்ட்டு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மார்க் ஒன் மார்க் டூ எல்லாத்துக்குமே வந்து பிறகு வந்து மினி வந்து ஆர்க ஒரு டிசைனில் இருக்கும் பட் நம்ம ரீசெண்டாக மாடல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மார்க் ஃபார்ட்டிலேருந்து வந்து ஆர்க் ஆர்க்ரியக்டர் வந்து பார்த்தா ஓரளவுக்கு வேறு ஒரு டிசைனில் கொண்டு வந்தாங்க ஸோ புது எலமெண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தா வந்து இந்த ஒரு ஆர் கிரேக்டர் ரீசெண்டாக ஆர் கிரியாக்டர்னா ஸோ ஐ திங்க் இந்த ஒரு ஆர் ஆர் மேபி வந்து பார்த்தா நம்ம எலக்ட்ரோட்டை நம்ம க்ரீன் கோபின் கொடுத்துருக்கலாம் எடுத்து எனக்கு கேட்டால் நம்ம க்ரீன் கோபின் டபுள் கேம் ஆனால் நம்ம பீட்ரு பாட் கேட்டேன் வந்து மேபி இந்த ஆர்க்ரியாக்டர் எடுத்து வந்து பார்த்தா நம்ம ஸ்டார்க் இண்டஸ்ட்ரிசை நம்ம இவ்விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கலாம் எலக்ட்ரோட்டை பட் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தா மேபி இந்த இந்த ஆர் கிரேக்டர் நம்ம எலக்ட்ரோ கிடச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் காபின் தேர்ந்தெடுக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து நம்ம மேபி நம்ம ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து நம்ம வந்து ஆட்டையை போட்டிருக்கலாம் பட் ஐ திங்க் நம்ம க்ரீன் காபின் தான் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் பட் ஐ மேபி வந்து பார்த்திங்க நம்ம எலக்ட்ரோக்கு அதர் மீன்ஸுமே இருக்குது ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மேபி அவர் வந்த ஒரு யூனிவர்ஸ்லேயே நம்ம டோனி ஸ்டார்க் இருந்திருக்கலாம் ஸோ அந்த டோனி ஸ்டார்க் வந்து பார்த்தியா வந்து அவர் எடுத்து வந்திருக்கலாம் இல்லை வந்து பார்த்தியா வந்து மேபி அந்த டோனி ஸ்டார்க் வில்லன் டோனி ஸ்டார்க்காக இருக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஈவில் டோனி ஸ்டார் ஸோ ஈவில் டோனி ஸ்டார்க் நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன் ஸோ நம்ம ப்ளே பாய் அண்ட் பார்த்தியா வந்து ஜீனியஸ் ஃபிலோந்திராஃபிஸ் ஸோ அவர் வந்து பிறையா வந்து ஒரு ஈவில் கேரக்டராக இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம ஈவில் தோனிஸ்டார் வெல் அண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பிரியா வந்து அயன்மேன் ஷூட் கொடுத்தாரு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மேபி வந்து பயிற்சியாக ஆர்க்டர் அவர்லேருந்து கிடச்சிருக்கலாம் பட் இதை வந்து எப்படி காமிக்க போகிறாங்கன்னு தெரியல பட் ஐ திங்க் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஆஃப் பாசிபிலிட்டி மேபி நம்ம கிரீன் தான் அதை கொடுத்துருக்கு அந்த பிரியா வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வந்து நம்ம இப்போதைக்கு இந்த லீக்டு வீடியோ பற்றி வருவோம் ஸோ இந்த லீக்டு வீடியோ வந்து பார்த்தா வந்து நம்ம தேட்டர்ஸ்லாம் வந்து பார்க்கிறேன் அந்த அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் பார்த்தா நிறைய தேட்டர்ஸ் வந்து பார்த்தா எப்போ நம்ம டிவி ஸ்பாட்ஸ் வந்து பார்க்கிறேன் வந்து ஆக்சுவல் நம்ம நோவே வந்து வந்து போட்டிருக்காங்க அண்ட் இதுமே வந்து ஐமேக் தேட்டர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ ஐமேக்ஸ் தேட்டர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கறாங்க நமக்கு ஸ்க்ரீன் ரெசல்யூஷனாக இருக்கக்கூடியது வந்து பாரு வந்து நம்ம ஸ்க்ரீன் ஆங்கிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் ரெசல்யூஷனில் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு ஒரு டிவி ஸ்பாட்டில் வந்து பார்த்தா நம்ம த்ரீ ஸ்பேடமேட்ரோட ஒரு சீன் இருக்கிறதா போட்டிருக்காங்க பட் இது வந்து பார்க்க வந்து அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியே இல்லை ஸோ ஐ ஐ திங் இது ஃபேக்காக இருக்கலான்னு கேட்டிங்கன்னா ஃபேக்காக இருக்காதான் நினைக்கிறேன் எனக்கு கிடையாது வந்து இப்போதைக்கு தேட்டரில் வந்து பார்த்தா ஃபேக் வீடியோ போடுறதுக்கு எந்த ஒரு ஆண்டஸ்பேஷன் கிரியேட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து பார்த்தா யூஸ் பண்ணலாம் பட் இருந்தாலுமே வந்து பார்க்கறாங்க நம்ம த்ரீ ஸ்பெனமெண்ட்ஸ் இந்த படத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ நம்ம சோனி வந்து என்ன தான் எடிட்டிங்கில் வந்து பார்க்கிறாங்க வந்து மாற்றினாலுமே நம்ம த்ரீ ஸ்பெனமென்ட்ஸ் இருப்பாங்க ஸோ இருக்கும் இருக்கும்போது ஐ திங்க் கண்டிப்பாக வந்து பார்க்க இந்த ஒரு படத்தில் நம்ம த்ரீ ஸ்பேனமெண்ட்ஸ் இருப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்க்க வந்து இந்த ஐமேக் தேட்டரில் போடுறதை வந்து பார்க்க நம்ம நம்பலாம் ஆனால் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க நமக்கு வந்து இந்த ஒரு சீனில் பர்டிகுலர் சீனில் வந்து நம்ம த்ரீ ஸ்பேடமென்ட் வந்து அசம்பிள் பண்ற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து நம்ம த்ரீ ஸ்பேர்மென்ட் வந்து ஒரு பேசுற ஒரு சீன் மாதிரி கூட இருக்கு ஸோ இந்த சீனில் வந்து பிறகு நம்ம த்ரீ ஸ்பைடர் வந்து பிறகு மீட் பண்ணுறாங்க அண்ட் அவங்க வந்து பார்க்க வந்து யார் ஸ்பைடர்மேன் ஸோ அந்த ஒரு ஸ்பைடர்மேன் ஜோக் ஒரு மீம் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் வந்து பிறையா வந்து இந்த ஒரு சீனுமே இருக்குன்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த ஒரு சீன் வந்து பாரா வந்து ஆக்சுவலாக இன்டர்நெட்டில் இருக்கான்னு கேட்டிங்க இருக்குது பட் இருந்தாலுமே அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவை எடுத்து ஒரு தேட்டரில் போடுறதுக்கு அந்தளவுக்கு ஆன்டிஸ்பேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்க்கிறேன் இருக்க மாட்டாங்க அண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து வந்து அந்த டிவி ஸ்பாட் நிறைய இடத்துல வந்து பிறகு ரீஸ் பண்ணிவிட்டு அனுப்பியா நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க சில பேர் வந்து பயிற்சியாக இது வந்து ஒரு விஎஃப் இல்லை வந்து பிறகு வந்து எடிட் பண்ண வீடியோ அப்படின்னா யாருமே சொல்லலை ஸோ இப்போதைக்கு எல்லாருமே கிடச்ச வரைக்கும் வந்து பிறகு பண்ணி இது வந்து ஒரிஜினல் நம்பிட்டு இருக்காங்க ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு வந்து பண்ணி இது ஒரிஜினலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம த்ரீ ஸ்பைடர்மென்ஸ் ஏற்கனவே வந்து பண்ணி நிறைய இமேஜஸ் வந்து பண்ணி லீக் ஆகிருக்கு காஸ்டியூம் லீக் ஆகிற கூடியில் வந்து பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நோவியம் கடத்துல வந்து பண்ணி ரீக் ஆகிட்டு இருக்கு ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது மேபி வந்து பண்ணி வந்து இதுவுமே ஒரு மேட்டராக இருக்கலாம் அண்ட் இந்த ஒரு டிவி ஸ்பாட் வந்து பண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுன்னா வந்து இந்த டிவி ஸ்பாட்டில் கண்டிப்பாக நம்ம த்ரீ ஸ்பைடர்மென்ஸ் வந்துட்டாங்கன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தா த்ரீ ஸ்பேனமெண்ட்ஸ் வந்து பார்த்தா இந்த படத்தில் இருப்பாங்களோ டவுட் வந்துருக்கும் ஸோ அவங்கள்ட்ட வந்து பார்த்தா ஒரே விஷயம் தான் சொல்லுவேன் ஸோ படத்தில் வந்து பார்த்தா இருக்காங்களோ இல்லையோ கண்டிப்பாக வந்து பார்த்தா ஆன்டிஸ்பேஷன் இருக்கும் எல்லாருக்குமே ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தா இந்த படத்தில் த்ரீ ஸ்பேனமெண்ட்ஸ் இல்லைனாலுமே வந்து பார்த்தா யாருமே ஒரி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருமே பிகஸ்ட் டிஸப்பாயின்ட் ஆவிங்க பட் என பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்பேடமெண்ட்ஸ் இல்லைனாலுமே இந்த ஸ்டோரி வந்து பார்த்தா வந்து வெறி இருக்க போது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சகண்ட்ரையிலாம் பார்த்து தான் நான் சொல்கிறேன் என் கிடையாது வந்து அளவுக்கு ஒரு நல்லாவே ஸ்டோரி கொடுத்துருக்காங்க நம்ம மார்வல் ஸோ மார்வல் டேந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் பட் இருந்தாலுமே நம்ம மார்வல் வந்து ஒன் ஸ்டெப் ஹையராக போயிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்க்கிறேன் கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்டோரி நல்லா தான் இருக்கும் ஸோ நம்ம த்ரீ ஃபைவ் மினிட்ஸ்க்காக வெயிட் பண்ணுவோம் வந்தால் லக் இல்லைனா வந்து பார்க்கிறேன் ஒன்றுமே இல்லை அதை கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும் கேட்கணும் பிடிச்சது கேட்க சப்பிரி போட்டு பிளே கணுமார்க்கு பண்ணி ஆள்னு போட்டுங்க ஆஃப் ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்